உங்கள் மூளையோட சக்தியையும் பயன்படுத்தி உடல் செயலும் செய்யணும் அப்படின்னா இது அற்புதமாக வேலை செய்யும். இது உங்கள் மூளைக்கு நல்லது, இது உங்கள் மனசை வெளிப்பாக வச்சுருக்கும், நிறைய சக்தியை தரும். இது உங்களுக்கு அபரிமிதமான சக்தியை தரும், அதே சமயம் உங்களை ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் வச்சுருக்கும். பழங்களை உடலுக்கு அற்புதங்களை செய்யும். போதுமான அளவுக்கு பழங்களை சாப்பிட்றது உடல் அமைப்புக்கு மகத்தான நன்மைகளை செய்யும். நீங்கள் வெறும் பழங்களை உணவாக சாப்பிட்டா 2 மணி நேரத்தில் வயிறு காலி ஆகிடும். அதனால் அதிக சக்தியோடு இருந்தாலும் காலி வயிறோடு இருக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். இந்த நிலையில் தான் உங்கள் மூளை சிறப்பாக செயல்படுது. இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதனாக நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்க. இது உங்களுக்கு நல்லது. உங்கள் மூளையோட சக்தியையும் பயன்படுத்தி உடல் செயலும் செய்யணும் அப்படின்னா இது அற்புதமாக வேலை செய்யும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனிதர்களை மதிக்கிறது, வேலை செய்கிற இடங்களை பற்றி நான் சொல்கிறேன். அங்கே நாம் ஒரு மனிதரை மதிக்கிறது அவரோட மூளை ஆற்றலுக்காக தான், உடல் பலத்துக்காக இல்லை. அதனால் இந்த வகையில் பழங்கள் கட்டாயமாக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். தினசரி சாப்பிட்டா உங்களுக்கு அதிக நன்மை கொடுக்குற இன்னொரு உணவு தேன். பூமியிலேயே மனிதனோட இரத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமான ரசாயன அமைப்பை கொண்ட ஒரே உணவுப் பொருள் தேன் தான். அதில் சில விஷயங்களை மாற்றினா அது கிட்டத்தட்ட மனித ரத்தம் மாதிரி தான். தினமும் தேன் சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மை கொடுக்கும். குறிப்பாக அதிக சளித்தொல்லை இருக்கிறவங்களுக்கு இது நல்லது. இது உங்கள் இதயத்துக்கு ரொம்ப நல்லது, உங்கள் மூளைக்கு நல்லது, உங்கள் மனசை வெளிப்பாக வச்சிருக்குது, அதிக சக்தி தருது. அதனால் தினமும் தேன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்க இருந்தால் அவங்க தினமும் தேன் சாப்பிடணும். அது அவங்களோட புத்திசாலித்தனம் உட்பட எல்லா வகையிலையும் வளர ரொம்பவே உதவியாக இருக்கும். வெள்ளைப்பூசணியும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூசணியையும் தேனையும் சேர்ந்து கொடுத்தா அது குழந்தைகளோட அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்கு அற்புதமான உணவாக இருக்கும். சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்கு அதில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரையால் பெரிய பிரச்சனைகள் வரும். நீங்கள் வெறும் சாக்லேட்டை சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு வகையான தூண்டுதலை உருவாக்குது. அது மிகவும் விசித்திரமான ஒரு தூண்டுதல். அதில் சில நன்மைகள் இருக்குது. உண்மையாகவே உங்கள் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கொக்கோ எடுத்துக்கிட்டால் உங்கள் மூளை இன்னும் நல்லா வேலை செய்யலாம். ஆனால் அதை இவ்வளோ சர்க்கரையோடு சாப்பிட்டா ஆகாது, சர்க்கரை எல்லாத்தையும் பாழாக்கிடும். நீங்கள் வெறும் கொக்கோவை எடுத்துக்கிட்டால், நீங்கள் கொக்கோ விதைகளை எடுத்து அதை மென்று சாப்பிட்டா அதுக்கு கொஞ்சம் பழகிக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். சாக்லேட்டோட கொக்கோ விதைகளை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகு, வெள்ளை மிளகுக்கும் கொக்கோ விதைகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு தன்மை உண்டு. இந்தியாவில் மக்களுக்கு ஏற்படுற பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் தேனையும் மிளகையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அது அதிசயமான பலன்களை தருது. கொக்கோவுக்கும் அதே மாதிரியான தன்மை உண்டு, ஆனால் மிளகோட காரம் இல்லாமல். 100% கொக்கோ சாக்லேட்டும் இருக்குது, ஆனால் உங்களில் பெரும்பாலானவங்களுக்கு அது பிடிக்காது, ஏன்னா அது கசக்கும். நீங்கள் அதை சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கிட்டால் நல்லது, இல்லைன்னா ரொம்ப குறைவான சர்க்கரை இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் தினமும் வந்து ஒரு டம்ளர் வெள்ளைப்பூசணி ஜூஸ் குடித்தா உங்கள் புத்தி கூர்மை மேம்படுறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். குறிப்பாக குழந்தைங்க கண்டிப்பாக வெள்ளைப்பூசணி ஜூஸ் குடிக்கணும். தினமும் வெள்ளைப்பூசணி எடுத்துக்கிட்டால் உங்கள் மனம் அதிக தெளிவாகிறதும் கூர்மையாகிறதும் நல்லா தெரியும். வெள்ளைப்பூசணி எடுத்துக்க ஆரம்பித்து சில வாரங்கள்லேயே இதை கவனிக்க முடியும். நீங்கள் என்ன கவனிப்பீங்கன்னா, காலையில் நீங்கள் காப்பி குடித்தா அது சக்தியோடு சேர்த்து பதட்டத்தையும் கொடுக்கும்.
ஆனால் நீங்கள் ஒரு டம்ளர் வெள்ளைப்பூசணி ஜூஸ் குடித்தா இது உங்களுக்கு அபரிமிதமான சக்தி தரும். அதே சமயம் உங்களை ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் வச்சுருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைப்பூசணியை எடுத்துக்கணும். ஆனால் உங்களில் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சளி இருமல் அடிக்கடி வர்றவங்களுக்கு வெள்ளைப்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டால் அது உடலை குளிர்ச்சி ஆக்கிறதால உடனே சளி பிடிச்சிடலாம். அதனால் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் அவங்க எப்போவும் வெள்ளைப்பூசணி ஜூஸில் கொஞ்சம் தேன் இல்லைன்னா மிளகு சேர்த்து எடுத்துக்கணும். இது வெள்ளைப்பூசணியோட குளிர்ச்சியான தன்மையை ஓரளவுக்கு ஈடு செய்யும். மூளைக்கட்டின வெந்தயம் மேத்தின்னு சொல்லப்படுது. இது இரத்தத்தை அற்புதமாக சுத்திகரிக்கும். இது புரதமும் வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சது. பாலூற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கும் நகை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இரத்த அழுத்தத்தை குறைக்குது. இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. வீக்கங்களை குறைக்குது. இந்த மூளைக்கட்டின வெந்தயத்தை மூளைக்கட்டின பச்சை பயிரோடு சேர்த்து சாப்பிட்றது புத்தி கூர்மைக்கு ரொம்ப நல்லது. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை கட்டாயம் தினமும் சாப்பிடணும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே மெதுவாக உங்கள் புத்தி கூர்மையை நீங்கள் இழந்துடலாம்.